வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி டிஃபன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான இந்த டிஃபன் ரெசிபிக்கு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வைக்க வேணாம், தோல் மட்டும் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்க. ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு போதும் இதுக்கு. ஒரு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரே ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்ட பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு, ரெண்டு பொடியாக கட் பண்ண ஆனியன், நம்ம மசிச்சு இருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கும் இஞ்சியும் அந்த பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண மல்லி இலை, நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம் இல்லை மிளகாத்தூளும் போடலாம். நான் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் போல சீரகம், ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள், தோசை சோடா ஒரு கால் ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்க்குறேன். உப்பு தேவைக்கேற்ப, உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா மாவு மாதிரி ஆக்கிடலாம். இட்லி மாவு பதத்துக்கு இதை நீங்கள் கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டிஃபன் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா கரைச்சிட்டு நம்ம தவாவில் ஊற்றி எடுத்துட்டோம்னா நம்மளோட டிஃபன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போது ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு காஞ்சதும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இது தோசை மாதிரி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தோசை மாதிரி வார்க்குறேன். தேய்க்க வேணாம், அப்படியே தடவி விட்டால் போதும். இது வேகட்டும், வெந்த பிறகு திருப்பி போடலாம். பாருங்க, ரொம்ப சீக்கிரமாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனும் கூட இது. இப்போ அடுத்தது அதே மாவை வந்து இந்த ஊத்தாப்பம் கடாயில், சாரி இந்த தவாயில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதில் கொஞ்சம் பெரிய தோசையாக ஊற்றணும், இதில் சின்ன சின்னதாக ஊற்றலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா ஓரத்தில் மட்டும், இது நான்ஸ்டிக் தான், அதனால் கொஞ்சம் இந்த கிறிஸ்பிக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த சைட் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இதுவும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்.
சைடு டிஷ் இதுக்கு தேவை இல்ல வேணும்னா நீங்க தேங்காய் சட்னி இது கரைச்சு வெச்சிடலாம் இந்த ரெசிபி நீங்க அவசியம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்க மார்னிங் டிபனுக்கு சாப்பிடலாம் நைட் டின்னருக்கு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமா செய்ய கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू